ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தயிர் வந்து எப்படி தாளிக்கலான்னு தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தயிர் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கடுகு கடலைப்பருப்பும் பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா ஓரளவுக்கு பொறிஞ்சதும் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாங்க இந்த மிளகாய் பச்சை மிளகா வர மிளகா தாங்க நான் தயிருக்கு வந்து காரம் கொடுக்கும் வேறு எதுவும் நம்ம சேர்க்கறது இல்லை இதில் அதனால் பச்சை மிளகாய் வர மிளகா ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும்னா மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க மிளகாய் ரெண்டுமே நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கங்க அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க தயிர் வந்து ப்ளைனாக வெறும் தயிராக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் தாளித்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு டயர்டாக இருக்கிற நெனைக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து தயிர் தாளிச்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க குழம்பும் ரெடி ஆகிடும் இப்போ இதில் கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க தூள் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தயிர் வந்து எடுத்துக்கலாங்க நான் பாருங்கள் நைட்டு ஒரு நேரத்துக்கு தான் அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க தயிர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம் மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கி வரணுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரில் உடம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி ஆயிரும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பராக தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்